நம்ம தின வாழ்க்கையில் நிறைய கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸை தவறாமல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கம்பெனிஸோட லோகோஸ் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஹிடன் மீனிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிக்டாக் லோகோ பற்றி தான். உங்களுக்கு தெரியுமா, டிக்டாக் ஆப்பை 2016 கிரியேட் பண்ணப்போ அதோட பேர் டோயின். அதனால லோகோவில் டிங்கிற லெட்டரை ஸ்டைலிஷாக வச்சு இருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒரு மியூசிக் சிம்பிள் இல்ல. இத டிசைன் பண்ணது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதுனா ஒரு லைக் கொடுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நிறைய குட்டி பசங்களோட ஃபேண்டஸி கரெக்டர்ஸ் உருவாக்கின வால்ட் டிஸ்னியே தான். வால்ட் டிஸ்னியோட லோகோ வால்ட் டிஸ்னிங்கிறவரால ஆரம்பிக்கப்பட்டதால அவரோட சைன லோகோவா வச்சிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையில அது வால்ட் டிஸ்னியோட சிக்னேச்சர் இல்ல. அவரோட ஒரு டீம் மெம்பர் அந்த மாதிரி ஸ்டைலிஷா வால்ட் டிஸ்னின்னு எழுதினாராம். சோ அது அப்படியே லோகோவா மாறிடுச்சு. இன்னொரு பயங்கரமான ஃபேக்ட் என்னன்னா, வால்ட் டிஸ்னில இருக்க லெட்டர்ஸ் WLY-ல இருக்க சுழி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வச்சு பார்த்தா 666 னு வருமா. இதுக்கு பின்னாடி நிறைய டார்க் சீக்ரெட்ஸ் இருக்கிறதாவும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சா எங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா எல்ஜி கம்பெனி. இந்த சவுத் கொரியன் கம்பெனியோட லோகோல எல்ஜிய நம்ம பார்க்கலாம். அதை சேர்த்து வச்சு பார்த்தா அது ஒரு ஆளோட எமோஜி ஃபேஸா இருக்கும். இது அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுங்கிற கொள்கையை குறிக்குதான். நெக்ஸ்ட், மேக்னம் ஐஸ்கிரீம் குறிக்கிறதுக்காக பிராண்ட் கம்பெனியான லீவைஸ் தான். 1873 இருந்து 1923 வரைக்கும் இது டூ ஹார்ஸ் பிராண்ட்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அதனால இதோட லோகோல ரெண்டு குதிரைகள் ஜீன்ஸ் பேண்ட ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி லோகோ இருந்துச்சாம். அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ற வகையில. அப்புறம் அது பேட்டோட ரெக்க மாதிரி உருமாறிச்சு. ஆனா உண்மையில அது பேண்டோட பின் பாக்கெட்டை குறிக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க நோட் பண்ணாத ஃபேக்ட் என்னன்னா, லீவைஸ்ல லெட்டர் இ மட்டும் தான் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். மற்ற எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். இது இவங்களோட யூனிக்னஸ் குறிக்குதான். நீங்க இதை நோட்டீஸ் பண்ணலனா ஒரு லைக் கொடுத்துட்டு போய் பாருங்க. அடுத்ததா விக்கிபீடியாவோட லோகோ பாத்தீங்கன்னா, அது ஒரு குளோப் ஷேப்ல பசில் பீசஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா அது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் அப்படி டிசைன் பண்ணிருக்காங்களாம். ஏன்னா விக்கிபீடியாவோட ப்ராஜெக்ட் இன்னும் முடிவடையலங்கிறத சொல்லவும், இன்னும் புதுசா விக்கிபீடியால பேஜஸ் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அதை குறிக்கிறதுக்காகவும் அண்ட் அந்த பசில் பீசஸ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸும் விக்கிபீடியாவை எல்லா லாங்குவேஜ்லயும் குறிக்குது. நெக்ஸ்ட், சப்வே லோகோ. சப்வே லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல எஸ் அண்ட் ஒய் லெட்டர்ஸ் ரெண்டு எட்ஜஸ்ல இருக்கும். அதுல ரெண்டு ஆரோஸ் இருக்கும். அது என்ட்ரன்ஸையும் எக்ஸிட்டையும் குறிக்குதான். சப்வே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்கிறதுனால அவங்க எவ்வளவு ஸ்பீடா மீல்ஸ் தயாரிக்கிறாங்கிறதையும் குறிக்குது. அடுத்ததா கூகுள். நம்ம மைண்டுக்கு எந்த க்வெஸ்சன் வந்தாலும் எந்த டவுட்டா இருந்தாலும் புக் எடுத்து பாக்குற காலம் போய் இப்ப கூகுள் தான் நம்ம லைப்ரரியா இருக்கு. அப்படிப்பட்ட கூகுளோட லோகோ கடந்த 24 வருஷங்களா நிறைய மாறுபட்டிருக்கு. கூகுள் LLC கம்பெனியோட லோகோல பாத்தீங்கன்னா ஜிங்கிற லெட்டர் 4 கலர்ஸ்ல இருக்கும். ஜிங்கிற லெட்டர் முடிகிற இடத்துல உள் சைடும் கரெக்டான சர்க்கிளா இருக்காது, கிராஸ் ஆ தான் இருக்கும். இத ரொம்ப உன்னிப்பாவும் சிமெட்ரிக்கலாவும் பார்த்தா மட்டும் தான் தெரியும். கூகுள் மிஸ்டேக்ஸே பண்ண மாட்டாங்கன்னு யார சொன்னா? இந்த மிஸ்டேக்ஸ் பத்தி கூகுள் கம்பெனியை கேட்டதுக்கு அவங்க சொன்னது, எங்களுக்கு இந்த இன்அக்யூரசிய பத்தி தெரியும் அண்ட் இது எங்க டிசைன் பிளானோட ஒரு பார்ட்னு சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட், BMW-ஓட லோகோல இருக்க BMW. இதோட விரிவாக்கம் பேரிஷ் மோட்டர் அண்ட் வர்க். கீழே சர்க்கிளா இருக்க சிம்பிள் ஏரோபிளேன்ஸோட பிளேட்ஸ் சுத்துறத குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா BMW முதல்ல ஒரு ஏவியேஷன் டெக்னாலஜி கம்பெனியா இருந்துச்சு. ஆனா அந்த லோகோல இருக்குது பார்வேரியா மாநிலத்தோட பிளாக். அது ஏன்னா BMW ஜெர்மனில பார்வேரியா மாநிலத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டதான். லாஸ்டா நம்ம லிஸ்ட்ல இருக்குது நெட்ஃபிளிக்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸோட முதல் லோகோல நெட்டையும் flix.com-ஐயும் பிரிக்கிற மாதிரி ஒரு ரீல் இருக்கும். அது ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு DVD ரெண்ட் பண்ற சர்வீஸா தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் தான் ஸ்ட்ரீமிங்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. இப்போ இருக்க நெட்ஃபிளிக்ஸ் லோகோல வெறும் N மட்டும் தான் இருக்கு. பட் அதுல கூட க்ளோஸா பாத்தீங்கன்னா N-ங்கிற லெட்டரோட ரெண்டு எட்ஜ் கோடுகளும் நடுவுல இருக்க கோடை விட ரொம்ப டார்க்கான கலர்ல இருக்கும். இது அந்த காலத்து ரீல்ஸ் குறிக்குதாம். உங்களுக்கு தெரியுமா, கூகுள விட ரொம்ப ஓல்டஸ்ட் கம்பெனி நெட்ஃபிளிக்ஸ். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் 1997 ஆரம்பிக்கப்பட்டதான். உங்களுக்கு கூகுள் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சா எங்க கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.